வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுறோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய பதிவுல பாத்தீங்கன்னா, ரியல் பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸ்ல பேசிக்கான ஒரு ஃபார்முலா பிளஸ் நம்ம வந்து இந்த ரெஸ்கியூ ரெமடியில என்னென்ன காம்பினேஷன் கலந்துருக்குன்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பேசிக்கான விஷயம், இதை தெரியாத ஃபிளவர் ரெமடிஸ் உள்ள வந்து வரவே முடியாது, வரவும் கூடாது. அதாவது டாக்டர் எட்வர்ட் பர்ச் சொன்ன ரியல் பேட்ச் ஃபிளவர் ரெமடிஸ்ல 7 வகையான மனிதர்கள், 38 வகையான மனநிலை தான் பேசிக் அடிப்படையே. இதுதான் 7 வகையான மனிதர்கள். யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயம் ஏற்படக்கூடிய மனிதர்கள், உறுதி அற்ற மனநிலையில் இருப்பவர்கள், கனவு உலகத்திலேயே இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், நிராசை விரக்தியில் இருக்கக்கூடிய மக்கள், அதுக்கு அடுத்தது அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மக்கள். சரிங்களா, பயப்படக்கூடிய மக்கள்ல பாத்தீங்கன்னா 5 வகை, உறுதி அற்ற மனநிலை 6 வகை, கனவு உலகத்தில் இருப்பவர்கள் 7 வகை, தனிமையில் இருப்பவர்கள் 3 வகை, புற சூழலினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் 4 வகை, நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் வந்து 8 வகை, அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள் வந்து 5 வகை. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லைன்றாங்க. இப்ப வந்து பயத்துல வந்து 5 வகை நம்ம சொல்லிட்டோம். அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பயம் அப்படின்னா மிமிலஸ் சாப்பிடுங்க, ஆஸ்பென்ட் சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிட முடியும்? மிமிலஸ்ன்றது தெரிந்த பயம், ஆஸ்பென்ட்றது தெரியாத பயம். அப்போ பர்டிகுலராக எதனாலும் தெரிஞ்சாதானே நம்ம என்ன ரெமெடி எடுத்துக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் கிடையாது. அதனால என்ன மாதிரியான பயம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பர்டிகுலரான ரெமெடிஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இதுக்காக தான் இந்த அடிப்படையை வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ரெஸ்கியூ ரெமெடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 வகையான மலர் தீர்வுகள் கலந்துருக்கும். ரெஸ்கியூ ரெமெடி ஷார்ட் ஃபார்மில் RR அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரிங்களா, அதில் ரெஸ்கியூ ரெமெடி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செரிபுலம், கிளமடிஸ், இம்பேஷன், ராக் ரோஸ், ஸ்டார் ஆஃப் பெத்தலம். மொத்தம் வந்து 5 இருக்கும். செரிபுலம், கிளமடிஸ், இம்பேஷன், ராக் ரோஸ் அண்ட் ஸ்டார் ஆஃப் பெத்தலம். மொத்தம் வந்து 5. சரிங்களா, இந்த 5 கலந்த கூட்டு கலவை தான் ரெஸ்கியூ ரெமெடி. டாக்டர் எட்வர்ட் பர்ச் ரியல் காம்பினேஷனாக அவர் சொன்ன ஒரே காம்பினேஷன் ரெஸ்கியூ ரெமெடி மொத்தம் தான், வேற எந்த விதமான காம்பினேஷன் இல்லை. மனநிலைகளுக்கு ஏற்ப மலர் தீர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதுதான் வந்து டாக்டர் எட்வர்ட் பர்ச் வந்து என்ன தெளிவாக சொல்றாரு, மலர் தீர்வுகள் மனநிலைகளுக்கானதை தவிர நோய் நொடிகளுக்கானது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை தான் எங்களுடைய புக்கில், அதாவது நம்ம புக்கில் ஒரு பேஜிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, செரிபுலம் என்ன பண்ணோம்னா தாங்க முடியாத வலி, கிளமட்டிஸ் மயக்கம், எதிர்காலத்தை பற்றி சிந்தனை போயிடப்போகுதுன்றதுக்காக, இம்பேஷன் பதட்டம் எரிச்சலுக்காக, ராக்ரோஸ் மரண பயம் திகிலுக்காக, ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அதிர்ச்சிக்காக. ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, தலை சுத்துது, மயக்கம், பதட்டம், டென்ஷன்லாம், இந்த 5 கூட்டுக்கலைகளில் ஒரு மருந்தாவது அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ தட் இதை தான் அதை தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு காம்பினேஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது பேர் வந்து ரெஸ்கியூ ரெமெடி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் அவர் சந்திக்கின்றேன். ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் இல்லை, மனநிலைகளுக்கு ஏற்ப மலர் தீர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் அந்த உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.